ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஸ்கூல் புக் நியூ புக்கில் தான் ஸோ நம்ம டெஸ்ட்டு படி தான் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் டெஸ்ட்டு நைன்த்தில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுவும் பார்த்தாச்சு எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு சிக்ஸ் டு எயிட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுனால அதை எங்கே எடுக்கலை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா இருக்கும் இப்போ வந்து நம்ம நைன்த் திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து திருக்குறள் எப்படி படிக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கூல் புக் சோர்ஸை வந்து கம் கண்டிப்பா நல்லா படிச்சிருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால தான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துறேன் சோ நமக்கு ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு அதுல பத்து குரல் அந்த மாதிரி கொடுக்கல ஒவ்வொரு அதிக அதிகாரம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு குரலாக தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொறையுடைமை ஸோ சோ வந்து இந்த திருக்குறள் தான் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் அதனால இது வந்து ஈஸியாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அது என்னன்னா அதாவது நம்மள யாராவது தோண்டினாலும் அப்பயும் வந்து ஒரு நிலம் வந்து அதை எவ்வளோதான் தோண்ட தோண்ட அதை தாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மள யாராவது இகழ்ந்து பேசினாலும் நம்ம வந்து அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இங்கே நிலத்தோட மனிதர்களை வந்து ஒப்பிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ஓமை அணி தான் நமக்கு இதுவரைக்கும்ல கேட்டதில்ல ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கல அதனால தெரியல திருக்குறள் வந்து எப்படி எப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு பட் தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை அது இல்லாம இப்ப இந்த தான் வந்து ஊரளவுக்கு நமக்கு வந்து தெரியறதுனால கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்கன்றதுனால தெரிஞ்சுக்கலாம் அதை அப்படியே விட்டுட்டு போக தேவையில்ல நெக்ஸ்ட்டு பொறையுடமையில பாத்தீங்கன்னா பொறையுடமேனா நமக்கு தெரியுது அமைதி என்ற ஒரு விஷயத்த வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு ஸோ அடுத்தது இருக்கிறோம் அதை நோக்கி தான் வரும் திறனல்ல தற்பிரர் செய்யணும் நூன்று வந்து அறநல்ல செய்யாமை நன்று அதாவது இங்கே வந்து பாருங்க திறநல தற்பிறர் செய்யணும் அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு திற நல்ல தற்பிறர் செய்யணும் அப்படி செஞ்சாலும் நம்ம வந்து நம்ம அறத்தை மீறிய செயல்களை வந்து செய்யாம இருக்கிறது தான் நல்லது அவங்களே தப்பு நினைச்சாலும் நம்ம வந்து தப்பா நினைக்க கூடாது தப்பு செய்யணும்னு நினைக்க கூடாது அதுதான் வந்து தலை சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரல்ல வந்து சொல்றார் ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஈஸியான குரல் தான் அடுத்தது பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் அதாவது நம்மளோட தகுதி கொண்டு போன இதுல என்ன சொல்லியிருந்தாரு திறன் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து செய்யும்போது நம்ம அரண் அரண் மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம தகுதியை வச்சு நம்ம வந்து அவங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்ம தகுதி விட்டுட்டு அதை எந்த கெடுதலும் செய்யாமல் நம்ம தகுதியால அவங்கள வந்து ஜெயிச்சு காட்டணும் இப்போ வந்து ஒருத்தங்க நம்ம கெட்டதுன்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்லது நினச்சி நம்ம அது மூலமாக அவங்களை ஜெயிக்கணும் அதை தான் வந்து இங்கே வந்து திருவள்ளுவர் சொல்கிறார் ஸோ இதுதான் புறையோட மேலே இருக்கிற மூணு குரல் அடுத்தது பாருங்க தீவினை அச்சம் சோ தீய வந்து ஒரு பயத்துக்குரியது அச்சத்துக்குரியது அதிகாரம் வந்து நமக்கு சொல்ல வரும் இதுல வந்து பாருங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அதாவது ஆஹ் தீயவை தீய பயத்தலால் எப்பவுமே கெட்ட விஷயம் என்றது அது வந்து ரொம்ப கெடுதலாக தான் போய் முடியும் அதை வந்து நம்ம தீ போல நினச்சி அஞ்சிடணும் இது வந்து கெட்ட விஷயம் இதை வந்து ஒரு தடவை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது கெட்ட விஷயன்னா கெட்ட விஷயம்தான் அதை வந்து ஸ்டார்டிங்கில் அதை பார்த்து பயந்து அதை வந்து ஒதுக்கி வச்சிடணும் அதை தான் இந்த குரலில் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு மறந்தும் பிறன்கேடு சூடர்க சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் கேடு அதான் இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பொதுவானதை முன்னாடி குரலை சொல்கிறார் தீவையை பார்த்து பயந்து அதை செய்யாதீங்கன்னு இங்கே வந்து மறந்து கூட ஒரு கெடுதல் வந்து யாருக்கும் வந்து செய்யக்கூடாது அதை பற்றி நினைக்கிறது கூட பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறந்தும் பிறன் கேடு சூழர்கள் சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது நினைத்தால் நினைத்தவர்க்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் ஸோ நம்ம அப்படி திங்க் பண்ண நமக்கு தான் வந்து கெடுதலாக வந்து முடியும் அதுதான் இந்த குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இதுதான் தீவினை அச்சத்தில் வர திருக்குறள் நெக்ஸ்ட்டு கேள்வி கொஸ்டின் கொஸ்டின் ரிலேட்டடான அதிகாரம் ஸோ இந்த குறள் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது செவி செல்வம் செவின்னா என்ன இங்கே கேள்வி என்ற அதிகாரம் வர்றதுனால ஒரு விஷயத்த கேட்குறாங்க அதை வந்து நம்ம கேட்கணும் அதாவது பேசுறத கேட்கணும் அந்த ஒரு விஷயமும் இந்த அதிகாரத்துக்குள்ள வருது செவி நம்ம காது கொடுத்து கேட்கறது தான் இருக்கிறதுலே தலை சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே வந்து டாக்லெஸ் ஹியர் ஹேர் மோர் சொல்லுவாங்க நம்ம பேசுறத குறைச்சிட்டு மற்றவங்க என்ன பேசுறோமோ பேசுறாங்களோ அதை கேட்க சொல்லுவாங்க அதை தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல சொல்றாரு செல்வத்துள் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் அது பிற வழிகள் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது நிறைய பேருக்கு அந்த பொறுமையே இருக்காது அவங்க பேசுறத மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாது இதுல வர அணி என்னன்னா சொற்பொருள் நிலை அணி ஸோ இந்த அணிக்கான மீனிங் எனக்கு தெரியல முன்னாடி ஓமை அணினா ஓமை காட்டி சொல்றதுனால சொன்னோம் இங்க வந்து சொற்பொருள் நிலை அணி சொல்லியிருக்காங்க நமக்கு அணி வந்து போர்ஷன்ஸ்ல இல்லை ஸோ அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்கிற தான் நல்லாவே படிச்சுக்கோங்கன்னு இணைதானம் நல்லவே கேட்க அனைதானம் ஆன்ற பெருமை தரும் ஸோ கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்க போன இதெல்லாம் செவின்னு வந்தது அதாவது இணைதானம் நல்லவே கேட்க அனைதானம் ஆன்ற பெருமை தரும் இணைதானம்னா எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து கேட்கணும் அது வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு பெருமை தர விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகும் எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் சில டைம் வந்து இவங்க தான் என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து தவிர்த்துருவோம் ஆனால் வந்து அதுலேயும் நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை வந்து நம்ம கேட்கறதுனால அது பெருமை உண்டாகும் ஸோ கேட்கணும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினும் ஆதல் அரிது இங்கேயும் கேள்வி என்ற அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி வந்தது ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட்ஸா வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேக்குறோம் அது வந்து ஒரு அறிவுபூர்வமான கொஸ்டின்னா இருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா வணங்கிய வாயினார் ஆதல் அரிது அவங்க வந்து அடக்கமான சொற்களை கொண்டு பேசினாலே போதும் நான் வந்து இவ்வளோ சூப்பர் அப்படின்னா இல்லாம நார்மலா அவங்கள வந்து பேச சொல்றாரு அடுத்து பாருங்க செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் சோ செவின்னு வந்துடுது அந்த சொன்ன மாதிரிதான் செவி செல்வம் மத்தவங்க பேசுறத கேட்க நமக்கு பொறுமை இல்லாத போது நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இங்கே இங்க திருவள்ளுவர் என்ன சொல்லணும்னா இறந்தால் என்ன இருந்தால் என்ன சோ பாருங்க சாதாரணமாக வந்து ஒரு கெடுதல் செஞ்சா அவங்க வந்து வாழ வேணும் அப்படிதான் திருவள்ளுவர் சொல்ல ஆனா கேட்க தகுதி இல்லாதவங்க கூட இங்க வந்து இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப கேக்குறேன் விஷயம் வந்து எவ்வளவு நல்லதுன்னு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க தெரிந்து தெளிதல் அடுத்த அதிகாரம் ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்பாம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தெளிய வேண்டும் அதுதான் வந்து இந்த அதிகாரம் குணம் நாடி குற்றமும் நாடி இந்த குரலும் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம் அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் அதாவது இப்போ ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க காசி பேசுகிறாங்கன்னா உடனே இவங்க சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி நம்ம வந்து ஓகே இப்படிதான ஒரு ஒப்பீனியன் வந்து க்ரியேட் பண்ணிப்போம் பட் அப்படி இல்லாமல் நம்மளே அந்த பர்சன்கிட்ட பேசி அவங்களோட வியூ என்ன அந்த விஷயத்துல அப்படின்னு தெரியும் போது அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும் சட்டனாக அந்த பர்சனை தப்பாகவும் நினைக்க மாட்டோம் அதுதான் ஒருத்தரோட குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றது அதான் குணம் நாடி அவங்களோட குற்றத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கோர்ட்டில் தான் அதை தான் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க தப்பு செஞ்சியா அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க அதில் மிகை நாடி மிக்க குரல் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க ஸோ இது வந்து சொற்பொருள் பின்வருள் நிலையணி ஸோ இங்கே வந்து குணம் நாடி நம்ம தெரிந்து தெளிதல் அதுக்கான மீனிங் வந்து இந்த வார்த்தையில வருது நெக்ஸ்ட் பெருமைக்கும் ஞானை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல் ஆஹ் இங்க வந்து அந்த ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறையும் அறியும் உரைகள் ஆகும் அதாவது இப்போ அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சட்டு சட்டினு முடிவு எடுத்துருவாங்க பட் வந்து ஒரு விஷயத்த ஆறாயிஞ்சு அவங்க வந்து சில முடிவை வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்து தான் கூட நல்லா டீப்பாக அவங்கள பற்றி கேட்பாங்க நீ தப்பு பண்ணியா இன்ன தப்பு அந்த மாதிரி தான் ரொம்ப டீப்பாக வந்து அந்த விஷயத்தை பற்றி ஆறாயிஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு கொண்டு வரணும் இது ஆல்மோஸ்ட் முன்னாடி இருந்த குரல் மாதிரி தான் இங்கே வந்து பெருமை என்ற வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பெருமை தரும் இல்லை ரொம்ப அவசர அவசரமாக முடி எடுத்துட்டாங்கன்னா சிறுமை தரும் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து தெரிந்து தெளிதல் அது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வார்த்தை எங்கேயும் வர மாதிரி தெரில ஸோ இதை வந்து பெருமைக்கும் சிறுமைக்கும் என்ற ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏன் இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா நமக்கு வந்து அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும் பின்னாடி நெக்ஸ்ட்டு தீரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் இடுமைனா நமக்கு தெரியும் ஒரு துன்பம் தரும் அதாவது எந்த விஷயத்த தெளிவில்லாமல் நம்ம அவசர அவசரமாக முடிவு எடுத்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவற்றை பற்றி ஐயப்படுத்தலும் தீராத துன்பம் தரும் ஸோ இங்கே வந்து தேர்வு ஒருத்தவங்களை வந்து தேர்வு செய்கிறோம் ஒரு பர்சன் ஓகே இவங்க வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கான்னு சூஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதுதான் சட்டன் நம்ம சொல்கிற முடியாது ஒரு லைஃப் பார்ட்னர் அப்போ வரும்போது ரொம்ப க ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் லைஃப் பார்ட்னர் இல்லை ஒரு கரியர் சூஸ் பண்ணுறது எதாக இருந்தாலுமே ஸோ இதான் வந்து தெரிந்த தெளிதல் என்ற அதிகாரத்தில் வந்து சொல்கிறாரு வந்து வந்து என்ற வார்த்தை வந்ததுனால வச்சுக்கலாம் குணம் நாடி பெருமைக்கும் சிறுமைக்கும் தீரான் அடுத்த அதிகாரம் ஒற்றாடல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க ஸோ ஒற்றாடல் என்றது இந்த ஒற்றர்கள் சொல்லுவாங்களே இந்த மன்னர் காலத்தில் தான் ஸ்பை மாதிரி இவங்களை பற்றி அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கறது அதுதான் அவங்க வந்து இப்போ வேற ஒரு பர்சன் வந்து போன அதிகாரம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுனால அது கரெக்ட் ஆகிடாது அதை வந்து நம்ம வந்து ஓகே அது என்ன அதோட பேஸ் என்ன அதை தான் ஆராய்ச்சி அதை பற்றி முடிவு செய்யணும் தான் வந்து இந்த அதிகாரத்துல இந்த குரல் மூலமா திருவள்ளுவர் சொல்றார் ஒற்றொற்றை தந்த பொருளையும் மற்றொரு ஒற்றினால் ஒற்றை குரல் ஸோ இந்த குரல் வந்து செவன் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வினை தூய்மை இதுலேயும் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வினைனா என்ன நம்மளுடைய செயல் அது வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அதுதான் இந்த அதிகாரம் வந்து சொல்லும் ஓவதல் வேண்டும் ஒலிமாள்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் அத ஓ ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆ ஆதம் என்னும் அவர் ஓ ஓதல்னா வாழ்க்கல உயரணும்னு நினைக்கிறவங்க ஒளி மாழ்கும்னா அத தடுக்கிற மாதிரி செயல்கள் அதை வந்து ஆ ஆதம் என்னும் அவர் அதை வந்து புறம் தள்ள வேண்டும் ஓ ஓதல்னா முன்னேறணும்னு நினைக்கிறது சோ இங்க வந்து வினை தூய்மைன்றதுனால செய்வினை அதிலே வந்துடுது இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஈன்றால் பசி காண்பன் ஆயினும் செய்யர்கள் சான்றோர் பழிக்க வினை அதாவது இது வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச குரல் தான் ஒரு தாய் ஈன்றால்னா தாய் தான் அவங்க வந்து பசியே இருந்தாலும் அப்பையும் நம்ம வந்து எந்த ஒரு திருட்டு தொழிலோ எதுவுமே செய்யக்கூடாது அப்பயும் வந்து நேர்மையாக தான் இருக்கணும் சான்றோர் பழிக்க ஆளாக கூடாது அதான் இந்த குரல் வந்து சொல்லுது ஸோ செய்யர்கள் இந்த அதிகாரமே வந்து வினை தான் இதுலயும் வினை வருது நெக்ஸ்ட் சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமண் களத்து நீர் பெய்திரியற்று அதாவது தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்களத்தில் நீரூற்றி ஊற்றி வைப்பதை போன்றது சோ இங்க வந்து அந்த மண்பாண்டத்தை வந்து ஒப்பிடுறாங்க உவமைப்படுத்துறாங்க தீய செயலோடு பானைனால் வந்து கரெக்டாக வந்து அந்த சூடுபடுத்தி கரெக்டான ஷேப் பண்ணிட்டு வந்தால் செய்வாங்க ஸோ அப்படி இல்லாமல் சும்மா சிம்பிளாக ஒரு விஷயத்த வந்து பண்ணால் சட்டினு உடஞ்சிடும் அதே மாதிரி தான் நம்ம வந்து தீய விஷயத்தை செஞ்சு பொருள் சேர்த்தாலும் அது அப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செலுத்தா தீய விஷயத்தினால பொருள் செய்தே மாற்றல் பசுமன் களத்து நீர் பெய்தறியை எற்று ஸோ இங்கே வந்து அந்த வினை என்ற வார்த்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வரலை பட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து அந்த மண்பாண்டத்தோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு ஸோ இதான் வினை தூய்மையில் வர குரல் நெக்ஸ்ட்டு பழைமை என்ற அதிகாரத்தில் என்ன குரல் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கீழாது நட்டார் செய்யின் நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோட அச்செயலுக்கு உடன்படுவர் சோ இது வந்து நட்பு என்ற ஒரு விஷயத்த வந்து இந்த அதிகாரம் சொல்லுது விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின் நட்பு வந்து அவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் அதாவது அவங்க மேல உள்ள ஒரு உரிமையில வந்து நம்ம ஒரு விஷயத்த அவங்களோட நல்லதுக்காக அதை பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல நல்லதை தான் எடுத்துகிட்டு போய் முடியும் அததான் சொல்றாங்க தகையான் வேண்டி அவங்களுக்காக நல்லத நினைச்சு இருப்பர் கெழு தகையார் கேளாத நட்டார் வந்து நல்ல விஷயத்துல தான் போய் முடியும் தீ நட்பு நம்ம அச்சம்னு பார்த்தோம் இப்ப வந்து தீய நட்பு பழமை என்றது ஒரு நல்ல நட்பு தீ நட்பு என்னன்னு பார்ப்போம் கனவினம் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு அதாவது ச சில பேர் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செயல் வேறு ஆனால் வந்து அதான் சொல் மட்டும் சொல்லுவாங்க ஆனால் செயலில் பார்த்தா அதை பத்தி எதுவுமே பண்ணாம இருப்பாங்க அப்படி உள்ளவங்களோட நட்பு வந்து எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு நல்லதை கொண்டு போய் முடியாது அதான் கன இருப்பாங்க இன்னாவது மண்ணும் வினை வேறு அவங்களோட செயல் வேறு சொல் வேற இருக்கிறவங்களோட நட்பு வந்து நல்லதை தராது அது வந்து ஒரு தீய நட்பு அவங்க ஒரு தீயவை தான் வந்து அவங்களோட அவங்களோட நட்பு வந்து தீயவை கிடையாது அவங்க ஒரு செயலை செய்யாம இருந்தாலே அதுவே ஒரு தீய தான் கொண்டு போய் முடியும்ன்றத வள்ளுவர் சொல்றாரு நெக்ஸ்ட் பேதைமை பேதைமைனா கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் அந்த மாதிரிதான் நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் தகாத செயலுக்கு வெட்கப்படாமை அதான் சோம்பேறி வெட்கப்படுறது அந்த மாதிரி விஷயம்தான் பேதைமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாப்பாமை முதலீவை பேதையின் செயல்கள் நாணாமை நாணாமைன்னா வெக்கப்படாம இருக்கிறது நாடாமை ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ஸ்டெப் எடுக்காம இருக்குது நாரின்மை நாரின்மைன்னா அன்பில்லாம இருக்குது இது எல்லாமே வந்து பேணாமை பேதை தொழில் இது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கான செயல்கள் தான் வந்து இந்த குரலை சொல்றாரு நெக்ஸ்ட் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்க பேதையின் பேதையார் இல் சில பேர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்களுடைய பர்சனல் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்க மாட்டாங்க அதுதான் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை முட்டாள் ஒரு சொம்பேத்தனமானவங்க சாதம் ஊதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்க பேதையின் பேதையாரில் இதில் பேதை பேதைன்னு வர்றதுனால இந்த அதிகாரம் ஈஸியாகவே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் இதை தவிர்த்து வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு போ ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ திருக்குறள் அதனுடைய அதர் நேம் தான் சொல்லியிருக்காங்க முப்பால் பொதுமறை பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து தமிழ் தமிழ்மறை முதுமொழி பொருள் உரை இதெல்லாமே அண்டு திருக்குறளுக்கு உரை எழுதினவர்கள் யார் யார் பார்த்துக்கோங்க தருமர் மனக்குடவர் தாமதர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் ஆஹ் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது இதில் வந்து பரிமீலழகரோட உரை அது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த உரை அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் நமக்கு தெரியும் பதினேழு கணக்கு கிழக்கணக்கூல்கள்ல ஒன்றுன்னு ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆஹ் திருக்குறளை பத்தி ஆஹ் போற்றி பாடும் பாடல் எதுவும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை இதே மாதிரி திருக்குறளுக்கு இந்த நேம் தான் இருக்கிற மாதிரி திருவள்ளுவருக்கும் இந்த நேம் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும் நாயனார் நான்முகனார் நெக்ஸ்ட்டு வந்து தேவர் தெய்வ புலவர் நெக்ஸ்ட்டு முதற் பாவலர் மாதான பங்கி பெருநாவலர் சின்னா போதார் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதை தவிர்த்து வந்து இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறள் அகர அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது ஆளை தொடங்கி நாளை வந்து முடியுது நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இடம்பெறும் இருமலர்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அனிச்சம் குவலை ஒரே பழம் நெருஞ்சி பழம் ஒரே விதை குன்றி மணி ஒரே அதிகாரம் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் நெக்ஸ்ட் இரண்டு மரங்கள் எதுன்னு பார்த்தா பனை மூங்கில் மரம் நெக்ஸ்ட் முதல் முதல அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரச பிரகாசர் உரை எழுதியவர் மனக்குடவர் சிறந்ததுதான் பரிமலழகர் உரை கூடி கோடி என்ற சொல் வந்து செவன் டைம்ஸ் வந்து வருதம் ஸோ செவன் க்ரோஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏழு என்ற இது வந்து எட்டு குரட்பாக்களில் வருதான் திருக்குறளில் ஆங்கிலத்தில் பண்ணதால் ஜி போப் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் திருக்குறளை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இதை தவிர்த்து நைன்த் ஸ்டாண்டர்டில் இன்னும் ஒரு பத்து குரல் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லறிவாண்மை புல்லறிவாண்மைனா ஏபவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்போன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் சோ அதுதான் புல்லறிவாண்மை அதாவது யார் எது சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க தானாகவும் திருந்தவே மாட்டாங்க எதுக்கு வாழறன்ற விஷயத்த இல்லாம சும்மா ஏதோ ஒண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதான் ஏவவும் செய்கிறான் மற்றவங்க சொல்லியும் செய்ய மாட்டாங்க தானும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு உயிர் வந்து போவும் அளவும் ஒரு நோய் அது வந்து சாகுமறை உள்ள நோய் மாதிரி அவங்க வந்து அப்படியே இருந்துகிட்டு இருப்பாங்களாம் நெக்ஸ்ட் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதன் கண்டானா தான் கண்டவாறு அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அன்னோனாக ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க வந்து நோன் பர்சன் இவங்க வந்து இவங்களுக்கு போய் டீச் பண்ணுறேன்னு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க பட் அவங்களுக்கு அதான் புரியவே இல்லை இப்படி வாழணும் அப்படி வாழணும் இந்த மாதிரி சேமி சேகரிக்கணும் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சம்பாதிக்க செலவு பண்ண ஸோ இப்படி சொல்லி அவங்க கேட்காதப்ப இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணி இவங்களோடைய நாலேஜே வந்து கம்மியாகிடுவோம் இவங்க வந்து அவங்களுக்குறேயே நாலேஜை வச்சுட்டு ஓகே நானும் நாலேஜாக தான் இருக்கேன்ற மாதிரி வாழ்ந்துப்பாங்களாம் அதான் காணாதான் காட்டுவான் தான் காணன் காணாதன் கண்டனாம் தான் கண்டவாறு ஸோ இதான் புள்ளரிவான்மை அதிகாரம் இதில் வந்து சட்டுன்னு நமக்கு எந்த குரலையும் இந்த அதிகாரத்தோட மேட்ச் பண்ண முடியல பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இகல் என்ற அதிகாரம் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கிடேன் ஆஹ் அதாவது துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் சில டைம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அந்த கோத்தம் எல்லாத்தையுமே காட்டுவோம் ஆனா அந்த நேரத்திலையும் நம்ம ஒரு நிதானமா இருந்தா அந்த ஹாப்பினஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் துன்பம் வரும்போது துன்பத்தை அவங்கள்ட்ட கோவத்தை காட்டிட்டு நம்ம இன்பமா இருக்கும்போது அவங்கள போய் ஹாப்பி பண்ணுறது அது வந்து அர்த்தம் இல்லையா அப்பயும் ஒரு நிதானம் வேணும் அதான் இன்பத்துள் இன்பம் பயக்கம் இன்பத்தில் இன்பம் தான் இருக்கும் இகல் என்ன துன்பம் வரும்போதும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்பயும் ஒரு நிதானம் வேணும் இகழ்னா வந்து துன்பம் இதான் இந்த அதிகாரத்துல சொல்றாரு சோ இங்க இகல் இதுல வர்றதுனால இதனை சனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து குடிமை கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்றுவர் செய்தல் இலர் கோடி பொருள் அடிக்கை கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை ஸோ குடிமை என்றது அவங்க பிறந்து வளர்ந்து எப்படி வந்து ஒரு கேரக்டர் வைஸ் எப்படி பில்ட் ஆகுறாங்க அதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல குடியில் பிறந்தவர்கள் வந்து எப்போவுமே தவறு செய்வதில்லை ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக குடி இந்த வார்த்தை தான் வர்றதுனால இது வந்து குடிமை என்ற அதிகாரம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சான்றாண்மை நமக்கு மேக்சிமம் வந்து ஒரு நாலஞ்சு தடவை படிக்க படிக்க எல்லாமே ரொம்ப தரவாவே மனப்படம் ஆகும் அன்பு நான் சான்றாண்மை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அதான் அன்பா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் அன்பு பழி நாணுதல் அனைவரிடம் இணக்கம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மைனா உண்மை கண்ணோட்டம் இரக்கம் இந்த ஐந்து விஷயம்தான் வந்து நம்மளுடைய ஒரு நம்மளுடைய ஒரு உயர்ந்த பண்பை வந்து எப்போவுமே வந்து நிலைநாட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து ஏகாதேச உருவக அணி இதுவும் பாத்துக்கோங்க இங்க வந்து ஒரு கேரக்டர் உருவகம் உருவகம்ன்றது வரலாம் ஸோ சான்றாண்மைன்னா நம்மளுடைய உயர்ந்த பண்புகள் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்னன்னா செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி ஸோ இது வந்து நம்மளுடைய ஆற்றல் பற்றி பேசுகிறாங்க இதே தான் நம்ம போன விஷயம் இது பார்த்தது தான் நம்மளுடைய செயல் வந்து எப்பவுமே வந்து பணியோடு இருந்தா அது வந்து நம்ம வந்து ஒரு கெட்டவங்களே இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட பணியோட நடந்துக்கிட்டால் அவங்களோட அவங்களுக்கு நம்மளோட கேரக்டர்ஸ் புரிஞ்சு ஒரு நட்பாங்க வந்து உருவாகும் அதை விட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட கோவத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படிதான் இருந்தா அவங்க இன்னும் வந்து கெட்ட விஷயத்துலதான் எடுத்துட்டு போடும் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்ற மாற்றாரே மாற்றும் படை மாத்த முடியாதவங்களையும் மாத்துமா நம்மளுடைய அமைதியான பண்பு இதெல்லாம் ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாற மாட்டார் அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான காலத்தில் வந்தாலும் இங்கேயும் சான்றோர் சான்றாண்மை இதெல்லாம் வந்துருது பாருங்க அந்த மாதிரி இது வந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய நேர்மையை வந்து விட்டு தரக்கூடாது ஸோ இதுலேயும் வந்து நம்மளுடைய கேரக்டர் சொல்கிறாங்க ஸோ ஏகத உருவகானி இதான் சான்றாண்மையில வர அதிகாரத்தில் வர மூன்று குரல் நெக்ஸ்ட் நானுடைமை பிற ஞான தக்கது தான் ஞானான் ஆயின் அறம் ஞான தக்கது உடைத்து பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிவிடும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தவறு செய்யும் போது பயப்படுவாங்க செகண்ட் அதே ரிப்பீட்டடா தேர்டு ஃபோர்த்து தான் பண்ணும்போது அதை வந்து சகஜமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்டே அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வெட்கப்பட்டு ஒதுங்கி நல்லவங்களா மாறிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து இதாகும் இதே இந்த சைடுனா இப்படி டவுன் ஆயிடும் அதான் நம்மளோட ஞானுதல் வெட்கப்படுதல் அதை பற்றி தான் இந்த குரல் வந்து சொல்லுவாங்க பிறம் ஞானை மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு தக்கது நம்மளும் வந்து நம்மளும் வந்து அந்த வெட்கத்தை உணர்ந்த ஆயின் அறம் ஞான தக்கது உடைத்து அப்படி இல்லைனா அறமையாக விட்டு போய்டும் நெக்ஸ்ட்டு உழவு என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு உழவுனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது இப்போ வந்து நம்ம இந்தியாவோட பேக் போனே அக்ரிகல்ச்சர் அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இருந்தாலும் வந்து ஒரு சைடு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு இங்கே திருவள்ளுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறார் சுழன்றும் ஏர் பின்னது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் தொழில் செய்யும்போது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் வே உலகம் வேற நிறைய டெக்னாலஜி அது டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற உழவு தான் வந்து எப்பவுமே தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார் நம்ம ஏற்கனவே லெவன்த் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போதும் பார்த்தோம் உழவு தொழில் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு ஏன்னா ஃபுட்டு இல்லைனா ஒன்றுமே இல்லை ஸோ அதுதான் ஆணி வேறாக இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் உழுதல் உழவே இந்த மாதிரி வர்றதுனால இதுவும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த அணி வந்து ஏகாதேச உருவகணி ஸோ இதுதான் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குரல் வந்து பார்ப்போம் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ